அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனலில் இன்றைக்கி சுவாரஸ்யமான அரசர் காலத்து கதை ஒன்று சொல்ல போகிறேன் காதல் நட்பு சதி அப்படின்னு பல பரிமாணங்களைக் கொண்ட சுவாரஸ்யமான மனோரஞ்சிதவள்ளி அப்படிங்கிற கதை தான் அது வாங்க பார்க்கலாம் பல நாடுகளை சுற்றிட்டு அப்போ தான் அந்த நாடக கும்பல் மாலவ நாட்டோட எல்லை பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருந்துச்சு அந்த நாட்டு அரசனான கருடேந்திரன் தான் அவங்கள அந்த நாட்டுக்கு வர வச்சுருந்தாரு மக்கள்கிட்ட கலையுணர்வை ஏற்படுத்தவும் கதைகளின் மூலமாக கருத்துக்களை மக்கள் மனதில் பதிய வைக்கவும் தான் அந்த நாடக கும்பலை அங்கே வர வச்சிருந்தாரு அப்படி வந்த அந்த நாடக கும்பல் அந்த நாட்டோட எல்லையில் இருக்கக்கூடிய பளிங்க மண்டபத்தை பார்க்குறாங்க அந்த மண்டபத்தில் ஒரு அழகிய பெண்ணோட சிலை கூட இருக்குது இதையெல்லாம் பார்த்து ரசித்தபடியே மாலவ நாட்டு அரண்மனைக்கு அவங்க வந்து சேர்றாங்க அந்த நாடக கும்பல் மிகவும் பிரசித்தி பெற்றது அதுக்கு முக்கியமான காரணம் அதில் இருக்கிற ஆடலரசியான அங்கையர்கன்னி கண்ணியோட நாடகம் அப்படின்னாவே எல்லோரும் கண்ணிமைக்காம பார்ப்பாங்க அவளுடைய நடிப்பும் நடனமும் பாடலும் அது மட்டும் இல்லாமல் அவளுடைய பேரழகும் பார்ப்போரை கவரும் வகையில் இருந்துச்சு அப்படிப்பட்ட அங்கையர் கண்ணி அந்த நாடக கும்பலில் இருக்கிறனால தான் அந்த நாடக கும்பலுக்கே பெருமை இப்படிப்பட்ட இவங்க அந்த மாலவ நாட்டு அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் தங்குறாங்க இப்படி அங்கையர் கண்ணி இந்த நாட்டுக்கு வந்திருக்கான கேள்விப்பட்டு அந்த நாட்டு மக்கள் அவளை பார்க்க அலை மோதிட்டு அரண்மனையை சுற்றி நிற்கிறாங்க இதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த நாட்டோட இளவரசனான இளஞ்சேரன் தன்னோட நண்பனான மணிமாறன் கிட்ட கேட்குறான் அப்படி என்ன பேரழகியவள் அப்படின்னு கேட்க அதற்கு அவன் அவள் நடிப்பும் நடனமும் அழகாகத்தான் இருக்கும் அவளும் பேரழகிதான் ஆனால் என்ன கொஞ்சம் தலைக்கணம் அதிகம் அப்படின்னு சொல்ல இளஞ்சியரனுக்கு முதல் முறையாகவே அவளை பிடிக்காமல் போனது அவன் மேலே ஏற்பட்ட தவறான அபிப்பிராயத்தின் காரணமாக இளஞ்சேரன் இனிமே அவளோட நாடகத்தையே நான் பார்க்க போகிறதில்ல அப்படின்னு முடிவெடுக்கிறான் அவனோட வேலைகளில் மூழ்க ஆரம்பிக்கிறான் வேலைக்கு இளஞ்சரனுக்கு பஞ்சமாக என்ன அந்த நாட்டு பொறுப்பு முழுக்க அவன் தலையில் தானே இருக்குது எங்க படையெடுத்து போனாலும் அந்த நாட அவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவான் அவ்வளவு பெரிய சூரன் தான் இந்த இளஞ்சேரன் அப்படிப்பட்ட அவனுக்கு வேலைகள் அதிகமாக இருக்க ஒரு வார காலமா அந்த அங்கையர் கண்ணிய மறந்தே போயிட்டான் ஆனால் நேரம் காலம் எல்லாம் சும்மா இருக்குமா ஒரு நாள் அவன் அந்த மண்டபத்தின் வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது நாடக ஒத்திகை நடந்துட்டு இருந்துச்சு மேனகை நாடகத்துக்கான ஒத்திகை தான் அது அதில் மேனகையாக அங்கையற்கி நடிச்சிட்டு விஸ்வாமித்திரரை மயக்க ஆடலும் பாடலும் ஆட வேண்டியிருந்தது அதனால் மேனகையாக அங்கையற்கி ஆடிக்கொண்டிருக்க இவன் அசந்து போய் நின்று அவளை பார்த்துட்டு இருந்தான் உண்மையிலேயே மேனகை விஸ்வாமித்திரரை மயக்கனாலா இல்லையோ ஆனால் இங்கே மேனகையாக ஊருக்குண்டு ஆடிட்டு இருக்கும் அங்கேயர்கண்ணி இளைஞரனை நிச்சயமாக மயக்கத்தான் செஞ்சாள் அவளுடைய ஆடலையும் பாடலையும் பார்த்து இளஞ்சேரன் சொக்கி போய்தான் நின்றான் ஆனால் தலைக்கணம் பிடித்தவள் அப்படிங்கிற அந்த ஒற்றை வாக்கியம் தான் அவனை அவகிட்ட இருந்து தள்ளி போக வைக்குது இருந்தாலும் அந்த மண்டபத்தை கடக்கும் போதெல்லாம் கடைக்கண்ணால் அவள் இருக்காளான்னு பார்க்க தான் செஞ்சான் இப்படி இருக்கிற அவனோட மனநிலைமையை நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தான் அவனோட நண்பன் மணிமாறன் மணிமாறனுக்கு மனதுக்குள்ள ஒரே பதட்டம் தன்னுடைய நண்பனான இளவரசன் போயும் போயும் ஒரு நாடக காரியவா காதலிப்பது அதை நடக்க விடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறான் அதற்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பலமா திட்டம் போடுறான் அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை தோணுது அந்த நாடகக்காரிய பத்தி இல்லாததும் பொல்லாததும் இளஞ்சேரன் கிட்ட சொல்லி வைக்கிறான் அந்த அங்கையர் கண்ணிய பார்க்க யாரோ ஒரு வாலிபன் அடிக்கடி வந்து போறானா அப்படின்னு இளஞ்சேரன் கிட்ட மணிமாறன் சொன்னதும் இளஞ்சேரனுடைய முகம் பல கோணலா மாறுது ஆயிரம் இருந்தாலும் அவனுக்குள்ள லேசா காதல் அரும்ப ஆரம்பிச்சிருந்துச்சு அதை முளையிலேயே கில்லி தான் மணிமாறன் இப்படி ஒரு கதையை கட்டினான் ஆனால் நிஜத்தில் அவளை பார்க்க எந்த வாலிபனும் வரலை ஒரு வயதான தான் ஒரு முறை வந்து போனான் இதை அப்படியே மாற்றி மணிமாறன் இளைஞரன்கிட்ட ஒரு கதையை கட்டி விட்டான் இதை நம்பின இளஞ்சேரனோ இனி அங்கையர் கண்ணியை கடைக்கண்ணால் கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதியான முடிவெடுக்கிறான் இத்தோடு இதை விடுறதில்ல அப்படின்னு மணிமாறன் முடிவெடுத்து அங்கையர் கிட்ட எப்படியும் நம்ம தனிமையில் பேசி அவளை இந்த நாட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரான் அதற்காக ஒரு கடிதத்தை பணிப்பெண் கிட்ட கொடுத்து அனுப்புகிறான் இளஞ்சேரனும் இரவு முழுக்க தூக்கம் இல்லாமல் தன்னோட அறையில் குறுக்கு நெடுக்கும் உலாத்திட்டிருக்கான் அதற்கு காரணம் வேற யாரு அங்கையர் கண்ணிதான் அவளை நினைத்தபடியே உலாத்திட்டு இருக்கும்போது தான் பனிப்பெண் மணிமாறன் கிட்ட இருந்து கடிதத்தை வாங்கிக்கிட்டு அங்கையர் கண்ணி அறைக்கு போறத அவன் கதவு இடுக்கு வழியா பார்த்தர்றான் அப்படி என்ன கடிதத்தை அங்கையர் கண்ணிக்கு அவன் கொடுத்து விட வேண்டியிருக்கும் தன்னை பேச வேணாம்னு சொல்லிட்டு இவன் மட்டும் கடிதத்தை கொடுக்குறானே அப்படின்னு ஒரு சிறு சந்தேகம் அவன் மனசுல உதயமாக ஆரம்பிக்குது ஆனால் மணிமாறனும் அவளை தனிமையில் சந்தித்து பேசணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த கடிதத்தை கொடுத்து விட்டுருந்தான் அதுவும் இந்த அரண்மனையை விட்டு கண்டிப்பாக நீ காலி பண்ணணும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடணுங்கிறக்காக தான் மணிமாறன் அந்த கடிதத்தை கொடுத்து விட்டுருந்தான் இதையெல்லாம் பார்த்த இளஞ்சேரனுக்கு தன்னுடைய நண்பன் மீதும் அங்கையர்கன்னி மீதும் சிறிய சந்தேகம் உருவெடுக்க ஆரம்பிக்குது அங்கையர்கன்னி மணிமாறன் கொடுத்த கடிதத்தை பிரித்து பார்க்குறா முக்கியமான விஷயம் பேசணும் பளிங்க மண்டபத்திற்கு இன்று இரவு வந்து சேர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான் அந்த பளிங்க மண்டபம் மாலவ நாட்டோட எல்லை பகுதியில் வரும்போது பார்த்தாங்களே அதுதான் அந்த பளிங்க மண்டபத்துக்கு தான் அவன் வர சொல்லியிருக்கான் அதனால் அன்னைக்கு இரவு அங்கையர் கண்ணையும் பளிங்க மண்டபத்துக்கு போக தயாராகிறாள் இதை கண்காணிச்சுட்டு இருக்கிற இளஞ்சேரன் எப்படியும் இவங்க ரெண்டு பேரையும் கையும் கலவுமாக பிடிக்கணும் அப்படின்னு அவனும் தயாராக இருக்கிறான் அப்படிதான் அங்கையர் கண்ணி அந்த பளிங்க மண்டபத்தில் போய் காத்துருக்கா அங்கே சரியாக மணிமாறனும் வந்து சேர இளஞ்சீரனும் அவர்களை பின்தொடர்றான் அந்த நேரத்தில் தான் அந்த பளிங்க மண்டபத்தில் இருக்கிற அந்த பெண் சிலை கிட்ட ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்குது முதல்ல இளஞ்சீரன் ஓடி போய் பார்க்க அது அரசருடைய குரல் அரசரை யாரோ வாய் கை எல்லாம் சேர்த்து கட்டி போட்டு வச்சுருந்தாங்க அதை பார்த்து அவரை காப்பாற்ற இளஞ்சீரன் ஓடும்போது வேகமா ஒரு கரிய நெடிய உருவம் தாக்க ஆரம்பிக்குது அது ஒரு வயதான முதியவன் அவர் தாக்குதலில் இளைஞரினால் தாக்கு பிடிக்கவே முடியல நல்லா பலசாலியா இருப்பான் போல அதனால தன்னால் முடிஞ்ச வரையிலும் அவங்ககிட்ட போராடி பார்க்குறான் அப்போ தான் கொஞ்ச நேரம் நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான் எதற்காக தன்னோட தந்தையை இங்கே கட்டி போட்டுட்டு தான் கிட்டே இப்படி சண்டை போடணும் அப்படின்னு யோசிச்சு சண்டையை நிறுத்துகிறான் நீங்கள் யாருன்னு முதல்ல சொல்லுங்கள் என்ன பிரச்சனை எதுக்காக என்னோட அப்பாவை இப்படி கட்டி போட்டிருக்கீங்கன்னு அவன் கேட்க அதற்குள்ள சத்தம் கேட்டு அங்கேயர் கண்ணியும் மணிமாறனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க அவங்க வந்து சேரவும் அந்த பெரியவர் இளஞ்சேரனுக்கு பதில் சொல்லவும் சரியாக இருந்துச்சு அப்போ அந்த பெரியவர் இளஞ்சேரனை பார்த்து இந்த சிலை யாரோட இதுன்னு தெரியுமா இந்த பெண் யாருனாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இளஞ்சேரன் இவள் ஒரு நாடகக்காரின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏதோ ஒரு அரசன் இவள் மேலே பித்து பிடிச்சி இவள் சிலையை வடிச்சதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு இலக்காரமாக பதில் சொல்கிறான் அதனால் அந்த பெரியவர் மேலும் கோபப்பட்டு கத்தியை அவன் முன்னாடி நீட்டுறாரு ஆனால் இளஞ்சேரன் அதற்கு பயப்படாமல் துணிஞ்சு நிற்கிறான் உடனே கத்தியை கீழே வச்சுட்டு உனக்கு இந்த கதையை சொன்னாதான் அவளை பற்றிய அருமை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவளுடைய பெயர் மனோரஞ்சிதவள்ளி என்னுடைய சகோதரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு உடனே இளைஞரனுடைய கண்களில் ஆச்சரியம் தவழுது இளைஞரனுக்கும் அந்த கதையை கேட்குற ஆர்வம் ரொம்பவே வருது அது மட்டும் இல்லாமல் இவரோட சகோதரின்னு சொல்கிறனால நிச்சயமாக தன்னுடைய தந்தையை கட்டி போட்டு வச்சுருக்கிறக்கும் இந்த கதைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு யூகிச்சு அமைதியாக அந்த கதையை கேட்க தொடங்குறான் அந்த பெரியவர் சொல்ல தொடங்குறாரு என்னுடைய சகோதரியான மனோரஞ்சித வள்ளி மிகச் சிறந்த நாட்டியக்காரியாகவும் நாடகக்காரியாகவும் இருந்தா அவள் போகும் இடமெல்லாம் அவளுடைய புகழும் பெருகிக்கிட்டே போச்சு அப்படி இருக்கும்போது தான் இப்போ இந்த மாலவ நாடு இருக்கே அதை முன்ன மாயவன் அப்படிங்கிற அரசன் ஆட்சி இருந்தார் அந்த அரசன் என்னுடைய சகோதரி மீது ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டது மட்டும் இல்லாமல் ரகசியமாக திருமணமும் பண்ணிக்கிட்டாரு ஆனால் அவருடைய தந்தை இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கலை அதனால் கூட தான் இருந்தா அவளுக்கு ஒரு பெண் பிள்ளையும் பிறந்துச்சு எப்படியாவது தன்னுடைய தந்தையை சமாதானம் செய்து தன்னோட நாட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு மாயவன் சொல்லி வச்சுருந்தாரு அந்த நேரத்தில் தான் உன்னுடைய தந்தையான கருடேந்திரன் நாட்டில் நாங்கள் நாடகம் நடத்த தங்கியிருந்தோம் சிற்றரசாக இருந்த உன்னுடைய தந்தையோட அரண்மனையில் நாங்கள் தங்கி நாடகம் இருக்கும்போது தான் உன்னுடைய தந்தை ஒரு வேலை செஞ்சார் மிக பெரிய அரசான இந்த மாலவ நாட்டு அரசன் மாயவன வீழ்த்த திட்டம் போட்டாரு இதை எப்படியோ என்னுடைய சகோதரி தெரிஞ்சுக்கிட்டா தன்னுடைய கணவனுக்கு பிரச்சனை அப்படின்னா எந்த மனைவி சும்மா இருப்பா அதனால ஒரு மனிதன் மூலமாக தூது அனுப்பி மாயவனுக்கு எச்சரிக்கை பண்ணினா இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட கருடேந்திரன் மனோரஞ்சித வள்ளியை சித்திரவதை பண்ணி கொன்றே போட்டுட்டாரு அதற்கப்புறம் மாயவனுக்கு இந்த செய்தி தெரிய வர அவனோ பித்து பிடிச்சவன் மாதிரி அவளுடைய சிலையை வடித்து வச்சுக்கிட்டு பைத்தியக்காரனாக ஆயிட்டான் அதற்கப்பறம் எளிதாக மாலவ நாட்டை உன்னோட தந்தை கைப்பற்றிட்டாரு இப்போ இந்த நாடு உங்கள் வசம் இருக்கு அப்படின்னு முழு கதையையும் சொல்லி முடிச்சாரு அந்த பெரியவர் அப்பதான் அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியுது மனோரஞ்சித வள்ளியை கொன்னதுக்காகத்தான் தன்னோட தந்தையை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறான் அதே நேரத்துல எப்பவோ நடந்த தவறுக்கு அப்போவே தண்டனை கொடுக்காம இப்போ கட்டி போட்டு வச்சிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்குறான் அதற்கு அந்த பெரியவர் இப்போதான் நேரம் கூடி வந்திருக்கு ஏன்னா மனோரஞ்சிதவல்லியோட மகள் வளர்ந்து ஆளாயிட்டா அவள் வேற யாரும் கிடையாது இதோ இங்க நிற்கிறாளே இந்த அங்கையர் கண்ணி தான் அப்படின்னு சொல்ல அங்கையர் கண்ணிக்கே அது பெரிய ஆச்சரியமா இருக்கு சிறு பிள்ளையிலேருந்தே அவள் இந்த நாடக கும்பலில் தான் வளர்ந்தாள் இந்த பெரியவர் ஓரிரு முறை மட்டுமே அவளை வந்து பார்த்துருக்கிறாரு இவர்தான் தான் தன்னுடைய தாய்மாமா அப்படிங்கிறது அவளுக்கு அப்போ தெரியாது இப்போது எல்லா கதையையும் கேட்டு கண்ணீரோடு அங்கே நின்றுட்டுருக்கா இந்த அங்கையர் கண்ணிக்கு தான் இந்த நாடு உரித்தானது இந்த நாட்டுக்காகவும் தன்னுடைய கணவனுக்காகவும் தான் என்னுடைய தங்கையான மனோரஞ்சித வழி அவ்வளவு போராடினா அதனால் அவளுடைய வாரிசான இந்த அங்கையர் கண்ணிக்கு தான் இந்த நாடு சொந்தமாகணும் இந்த நாட்டு பொறுப்பை அங்கையர் கண்ணிகிட்ட ஒப்படைச்சிட்டா எனக்கு அது போதும் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்ல இளைஞரனும் அதற்கு சம்மதம் சொல்கிறான் ஆனால் அங்கையர் கண்ணியோ எனக்கு இதற்கான தகுதி எதுவுமே கிடையாது நான் ஒரு சாதாரண நாடகக்காரி மட்டும்தான் நாடாளுவதற்கு அனுபவம் தேவை அதெல்லாம் எனக்கு சுத்தமாக இல்லை எனக்கு இந்த பொறுப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் தான் இளஞ்சேரன் ஒன்று தெரிஞ்சுக்கிறான் அவளுக்கு தலைக்கணமோ கர்வமோ எதுவும் கிடையாது அவள் ரொம்ப சாதாரணமாகத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான் மணிமாறன் தான் இது எல்லாத்தையுமே தான் கிட்ட சொல்லியிருக்கான்னு அவனை முறைக்கிறான் மணிமாறன் அப்போதான் நடந்ததை எல்லாம் சொல்றான் ஒரு சாதாரண நாடகக்காரி மீது நீ ஆசைப்பட்டது எனக்கு பிடிக்கல அதனால தான் அவளை பற்றி இல்லாததும் பொல்லாததும் உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு மணிமாறன் மன்னிப்பு கேட்கறான் அப்பதான் இளஞ்சேரனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது அரசரை சுற்றி பல அடுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கும் அப்புறம் எப்படி அவரை கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்து ஆச்சரியமாக கேட்குறான் அப்போ தான் அந்த பெரியவர் தன்னோட வியூகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் அடிக்கடி அரண்மனைக்கு அங்கேயர் கண்ணியை பார்க்குறக்குன்னு வருவேன் அப்போது அந்த நாடக கும்பலில் ஒருத்தரை என்னோட ஆளாக வேவு பார்க்க வச்சுருந்தேன் அப்போ தான் மணிமாறன் அங்கேயர் கடிதம் கொடுத்து விட்ட விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு அதே நேரத்தில் நீ அதை மறைந்திருந்து பார்த்ததையும் அந்த ஆள் வேவு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டான் இது எல்லாமே எங்கே போய் முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் மணிமாறனும் அங்கையற்கனையும் இங்கே வந்தால் நிச்சயமாக நீயும் அவர்களை பின்தொடர்ந்து வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்தை அரசர்கிட்ட ஒரு ஆள் மூலமாக கடிதத்தில் தெரிவித்தேன் இளவரசன் அந்த நாடகக்காரிக்கிட்ட தன்னோட காதலை சொல்ல போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே அரசர் பதறி அடிச்சுக்கிட்டு நீங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே இங்க வந்துடுவாருன்னு எனக்கு தெரியும் அந்த நேரத்துல அவரை சுலபமா கட்டி போட்டலாம் அப்படிங்கிறது தான் என் எண்ணம் கூட எந்த வீரர்களையும் அவர் கூட்டிட்டு வர வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது தன்னுடைய மகனுடைய மான பிரச்சனை இதை வெளியே தெரியக்கூடாதுன்னு அவர் நினைப்பார் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா யோசிச்சுதான் இந்த திட்டத்தையே நான் போட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ தான் அந்த பெரியவருடைய வியூகத்தையும் அவருடைய திறமையையும் அவன் மனசுக்குள்ளே பாராட்டாமல் அவனால் இருக்கவே முடியல இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு அவன் எல்லோரையும் பார்த்து கேட்க அந்த பெரியவர் ஒரு யோசனை சொல்கிறாரு நீ பேசாமல் அங்கைய கண்ணியை திருமணம் பண்ணிக்கோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பாக அந்த நாட்டை ஆட்சி பண்ணுங்க உன்னுடைய தந்தையையும் நான் மன்னித்து விடுதலை பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு அவனுக்கும் அது பூரண சம்மதமா இருக்கு ஏன்னா ஏற்கனவே அவள் மீது அவன் காதலை வச்சுருந்தான் இல்லையா அதனால் அவளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறான் ரெண்டு பேரும் அவர் சொன்னபடியே திருமணம் பண்ணி அந்த மாளவநாட்டை சீரம் சிறப்பமாக ஆட்சி பண்ணுறாங்க அரசர் கருடேந்திரன் என்னைக்கோ தான் செஞ்சு மறந்த ஒரு தவறுக்கு பல வருடங்களுக்கு அப்புறமா இப்போ பிரதிபலனை அனுபவிக்கிறாரு இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான நன்மை தீமைக்கு ஏற்ற பிரதிபலன் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம் மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம் நன்றி